Hi students, 12th standard chemistry la second chapter p black elements la first chapter ana p black element la namakku rendu chapter irukku idhula first chapter la idhula electron configuration appa electron configuration and oxidations idhula rendu 1 marks question kekkalam idhula rendu enna panuvom appina 1 mark ku possibles indha idhula rendu enna panuvanga appina 1 mark question ku possibles undu adhanaala idhanaala paakanum. Next, அடுத்து பாத்தீங்க அப்டினா இந்த டேபிள் காலம் குரூப் நேம் 13 க்கு வந்து another name-லாம் இருக்கு பாருங்க 13th 14th 15th க்கு 16th 17th 18th இந்த இருக்கக்கூடிய another name வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 mark 1 mark-ல பாசிபிள்ஸ் உண்டு ஆல்ரெடி ஒரு பப்ளிக் क्वेश्चंसல 1 mark வந்து கேட்டிருக்காங்க அதனால 1 mark-ல வந்து பாசிபிள்ஸ் உண்டு. Next பார்த்தா அப்படி நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த மெட்டாலிக் நேச்சர்ஸ் அதுல வந்து பார்த்தா அப்படினா 1 mark தான் பாசிபிள்ஸ் இதுல அயனைசேஷன் என்தால்பி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அயனைசேஷன் என்தால்பி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இத 1 mark நல்லா பாத்துக்கங்க அதுல லைன் பை லைனா ரீட் பண்ணி அதுக்கான மீனிங் கண்டுபிடிச்சாவே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா 1 mark கேட்கும்போது அட்டர் பண்ணிடலாம். அனிமல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் 2 mark क्वेश्चनல கேட்கலாம். அனிமல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 mark क्वेश्चनல பாசிபிள்ஸ் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இன்னெட் ஃபை எஃபெக்ட். வாட் இஸ் மீன் பை இன்னெட் ஃபை எஃபெக்ட் ஆர் டிஃபைன் இன்னெட் ஃபை எஃபெக்ட் அப்படிங்கிறது கேட்க கூடியது. நெக்ஸ்ட் 1 mark क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா அலோட்ரோபிசம் ஆஃப் பி black எலிமெண்ட் இப்போ போகானோட அலாட்ராப்ஷன் என்னென்ன இருக்குது கார்பனோட அலாட்ராப்ஷன் என்ன சிலிக்கானோட அலாட்ராப்ஷன் என்ன ஜெர்மனியத்தோட அலாட்ராப்ஷன் என்ன டின்னு பாஸ்பர்ஸு இதனோட அலாட்ராப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு 1 மார்க்கில் வரலாம் பாசிபிள்ஸ் உண்டு. நெக்ஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா போகான் குரூப் எலமெண்ட்ஸ் அதாவது குரூப் நம்பர் 13th எலமெண்ட் சொல்லுவோம் 13th எலமெண்ட்ஸ் இதில் பொறுத்தளவில் நமக்கு 13th பொறுத்தளவு எலமெண்ட்டில் பொறுத்தளவில் ஈக்குவேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈக்குவேஷனை கொடுத்து நான் புபே கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை கொடுத்து என்ன பண்ணுவாங்க ரியாக்ஷன்ஸை கொடுத்துவாங்க ப்ராடக்ட் கேட்பாங்க ரியாக்ஷன்ஸை கொடுத்து ப்ராடக்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும் ஈக்குவேஷன் பேலன்ஸோடு எழுதணும் கொஸ்டினில் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் சில பேர் பேலன்ஸ் பண்ணாமல் ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்குவீங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அது மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க 3 mark கொஸ்டின் அப்படின்னா 2 mark தான் கொடுப்போம் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பேலன்ஸ் பண்ணணும் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸும் நமக்கு முக்கியம் யூசஸ் ஆஃப் போகான் அது முடிய முக்கியம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் போகாக்ஸ் போக்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் போக்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த ஈக்குவேஷன் முடிய எழுதணும் இது நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்க அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்துக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நமக்கு பாசிபிள்ஸ் உண்டு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அதில் பாசிபிள்ஸ் கொஸ்டின் உண்டு அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா போகிக் ஆசிடு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் போகிக் ஆசிடு போகிக் ஆசிடு நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உண்டு இதில் ஓகேங்களா ஆக்ஷன் ஆஃப் கீட்டு ஆக்ஷன் ஆஃப் கீட்டு பார்க்கணும் அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் போகிக் ஆசிடு இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் போகைட் டெஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்பாங்க எத்தில் போகைட் டெஸ்ட்டு அதுதான் ரொம்ப இருக்கலையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அதில் நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் போகிக் ஆசிடு யூசஸ் ஆஃப் போகிக் ஆசிடு டைபோகானோட ப்ரிப்பரேஷன்ஸ் டைபோகானோட ப்ரிப்பரேஷன்ஸ் கிபிடு இது வந்து கிபிடு கொஸ்டின் தான் இது வந்து என்ன பண்ணுறாங்க கிபிடு கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய கொஸ்டின் அதையும் கவனமாக பாருங்க அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன்ஸ் உண்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளை காட்டில் கூடக்கூடிய ஈக்குவேஷன் புக்பே கொஸ்டின்லேயே இருக்குது அதனால் இதை நல்லா பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஹைட்ரோபோகேஷன்ஸ் அனதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னு ஹைட்ரோபோகேஷன்ஸ் ஹைட்ரோபோகேஷன்ஸ் இது இது வந்து ஹிபிரிட் கொஸ்டின் ஹைட்ரோபோகேஷன்ஸ் வந்து என்னது ஹிபிரிட் கொஸ்டின் அதையும் நல்லா கவனம் பார்க்கணும் அதுக்கடுத்து ரியாக்ஷன்ஸ் வித் அமோனியா ரியாக்ஷன்ஸ் வித்து அமோனியா போக டைபோகானோட அமோனியா ஆட் பண்ணாமல் நமக்கு என்ன காமல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இது நமக்கு வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து
போகான் ட்ரைபுலோய்டு யூஸ் ஆஃப் டைபோகான் பார்த்துக்காங்க. போகான் ட்ரைபுலோய்டு அலுமினியம் குளோரைடு இதில் எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து முக்கியம், அந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்காங்க. ஆலும்ஸ், ஆலும் ஸ்டோன், ஆலும்னா டபுள் சால்ட்டில் இருக்கக்கூடியது. பொட்டாஸ் ஆலும், பொட்டாஸ் ஆலும், பொட்டாஸ் ஆலும்னா என்ன அப்படிங்கிறது. அலுனைட், இது எல்லாமே நமக்கு வந்து தேவையானது ஒன்று. கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின் உண்டு. பொட்டாஸ் ஆலம் பார்த்திங்கன்னா பப்ளிஸில் இருக்கும், பொட்டாஸ் ஆலம்னா என்னான்னு கொடுத்துருப்பாங்க. இது ஈக்குவேஷனோட நமக்கு வந்து என்ன பண்ணோம் பார்க்கணும். யூசஸ் ஆஃப் ஆலும் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ் ஆஃப் ஆலும் வந்துனது இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க்கில் கொஸ்டின் கேட்டுருவாங்க, கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன், கார்பட்டி, டைமண்டு, புளுகின், இது எல்லாமே அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனோட அலோட்ராப்ஸ், கார்பனோட அலோட்ராப்ஸ். இந்த கார்பனோட அலோட்ராப்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதில் அதையும் நல்லா நாங்கள் நல்லா பார்த்துக்கணும். கார்பனோட அலோட்ராப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடும் இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பாமிக் ஆசிட்லேருந்து சல்பூரிக் ஆசிட் கொடுக்கும்போது நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் உண்டு நமக்கு, அது நல்லா பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசோட்ரோப் சிந்தசிஸ் கேட்கக்கூடிய இவ்விட கொஸ்டின், பிசோட்ரோப்ஸ் சிந்தசிஸ் இவ்விட கொஸ்டின்னு நல்லா பார்த்துக்கணும். செச்சகாப் கார்பன் டை கார்பன் மோனாக்சைடு அதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். செச்சகாப் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோட செசஸ், செச்சகாப் கார்பன் டை ஆக்சைடு, செச்சகாப் கார்பன் டை ஆக்சைடு, இதனுடைய அசிடிக் பிஹேவியர், வாட்டர் கேஸ் ஈக்லிபியம், வாட்டர் கேஸ் ஈக்லிபியம் அது முக்கியம். அப்போ வந்து ஆக்சிடேசிங் பிஹேவியர், ஆக்சிடேசிங் பிஹேவியர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நமக்கு. நெக்ஸ்ட்டு சிலிக்கான் டெட்ராகுளோரைடு அல்லது சிலிக்கோன்ஸ், இதுதான் முக்கியம். நம்ம இருக்கக்கூடியதுலேயே வந்து சிலிக்கோன்ஸ் தான், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ கொஸ்டின் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமாலிசிஸ், ஆல்காலிசிஸ் இதை நல்லா பார்த்துருவாங்க. சிலிக்கான் டெட்ராகுளோரைடில் அமாலிசிஸ்னா என்ன, ஆல்காலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதை நல்லா தெளிவாக பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் சிலிக்கேட்ஸ், சிலிக்கோன்ஸோட டைப்ஸ் கேட்பான். டைப்ஸ் ஆஃப் சிலிக்கோன்ஸோட டைப்ஸ் கேட்பேன். சிலிக்கேட்ஸ்லேயும் இருக்குது அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். அதில் சைக்ளோ சிலிக்கேட்டு, ரிங் சிலிக்கேட்டு, ஆர்த்தோ சிலிக்கேட்ஸு, இதையும் ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று. இது ரொம்பது முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு அதில் வந்து இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோலைட்டு, இப்படி கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்டர்லேயும் ஒரு ஜியோலைட்டு இருக்கான். இதில் வந்து ஜியோலைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் வாட்ஸ் நேம் பை ஜியோலைட், டிஃபைன் ஜியோலைட் அப்படிங்கிறதெல்லாம் என்னது கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து வந்துட்டிங்கன்னா புக் பேக்கு, நமக்கு புக் பேக் பொறுத்தவரை ஒன் மார்க் உண்டு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸுன்னு இதில் நவீன கொஸ்டின் உண்டு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் ஈக்வேஷனை கொடுத்துருப்பான். கொஸ்டின் நம்பர் டுவெல் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை கொடுத்து கொடுத்துருப்பேன். இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், இது எந்தனது கிவிடட் கொஸ்டின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின்னு. அதனால் ஈக்குவேஷன் வந்து அன்பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க சம் ஈக்குவேஷனு. அதனால் என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணியும் பார்க்கணும். ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து 17 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்காத கொஸ்டினு, ஆல்கிலி மெட்டல் வந்து ஹீட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது 17-14 கொஸ்டினு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். 17-14 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்னு. மீதி எல்லாமே நம்ம இன்சைட பார்க்கும்போதே பார்த்தோம். அதில் வாட் இஸ் ஹைட்ரனேஷன்ஸ் அது நல்லா பாங்க. இன்சைடை பார்க்கும்போதே பார்த்துடும். கார்பன் மோனாக்சைடு இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் சஸ்டிஃபை வித் யுவர் எக்ஸாம்பிள்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே ஓகே, தேங்க்யூ.